Okay, let me share the screen for today's Bible study. Okay. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரோனிங்ஸ் ஆஃப் த கிரியேஷன் க்ரோனிங்ஸ் ஆஃப் த கிரியேஷன் இது வந்து ஐ ஷுட் சே இட்ஸ் அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக் அண்ட் இட் மேக்ஸ் அஸ் திங்க் அண்ட் இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் அஸ் நம்மள்கிட்ட அதாவது ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம மூலமா நடைபெற போகிற ஒரு ரெஸ்டரேஷனை குறித்து நம்ம இதில் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ அதனால லெட் அஸ் டைவ் இன் டீப் அண்ட் தென் கெட் டு நோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமன்ஸ் 8:19-20 and 22 இதுதான் இன்னைக்குரிய டிஸ்கஷனுக்கான ஸ்டடிக்கான வசனங்கள். ரோமர் 8:19-22 நான் வாசிக்கிறேன், ஒரு டைம் நல்லா கவனிங்க. For the creation waits in eager expectation for the children of God to be revealed. For the creation was subjected to frustration, not by its own choice, but by the will of the one who subjected it, in hope that the creation itself will be liberated from its bondage to decay and brought into the freedom and glory of the children of God. We know that the whole creation has been groaning as in the pains of childbirth right up to the present time. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. அது ஏனென்றால் சிருஷ்டியானது அழிவிற்குரிய அடிமைத்தனத்தின் என்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல கீழ்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. ஆமென். சோ இதுல வந்து ஒரு இதுவரைக்கும் நம்ம ஒருவேளை படித்திருக்கலாம், நிறைய டைம் இந்த ரோமன் சைட் நம்ம படிச்சிருப்போம், பட் இந்த ஒரு குறிப்பிட்ட வசனம் வந்து ப்ராப்ளி வி வுட் ஹவ் ஜஸ்ட் ரெட் த்ரூ ஓவர்லுக் பண்ணிருக்கலாம். அதுல என்ன அப்படின்னா, கிரியேஷன் இஸ் இன் எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் த சில்ட்ரன் ஆஃப் காட் டு பி ரிவீல்ட். இது வந்து ஓகே, கிரியேஷன் இஸ் எக்ஸ்பெக்டிங் ஃபார் த சன்ஸ் ஆஃப் காட் டு பி ரிவீல்ட். ஓகே, ரைட். ஓகே, அது கூட ஓகே, ஒரு பெரிய விடுதலை நடக்கிறதுக்கு காத்திருக்கிறது அப்படின்னு யோசிக்கலாம். 20th வசனம், creation was subjected to frustration. Creation was subjected to frustration, but not by its own choice, but by the will of the one who subjected it. Now, this is very interesting. Creation on the sons of God reveal ஆகிறதுக்காக காத்து கொண்டிருக்கிறது என்பது புரியுது. ஓகே, ஆண்டவர் புதிய வானம் புதிய பூமி உண்டு பண்ணுவேன்னு சொன்னாரு. ஸோ அதனால தேவ குமாரர்களாக வெளிப்படுகிற நாட்களுக்காக எல்லாரும் இயங்குறது போல, அந்த ஒரு குளோரியஸ் டேக்கு நம்ம எல்லாம் காத்துக்கிறது போல அந்த பூமியும் சிருஷ்டிப்பும் காத்திருக்கிறது அப்படின்றது ஓரளவுக்கு புரிந்துக்க முடியுது. ஆனா கிரியேஷன் வந்து சப்ஜெக்டட் டு ஃப்ரஸ்ட்ரேஷன், அதாவது சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு, அதாவது அழிவுக்குரிய அடிமைத்தனத்துல சிருஷ்டி மாட்டி கொண்டிருக்கிறது அப்படின்றது நமக்கு வந்து ஒரு ஒரு புது விஷயமா இருக்குது. அதுலயும் இன்னும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா, இட் இஸ் நாட் பை இட்ஸ் ஓன் சாய்ஸ் பட் பை த வில் ஆஃப் த ஒன் ஹூ சப்ஜெக்டட் இட். இது வந்து இந்த அழிவுக்குரிய அடிமைத்தனத்துல சிருஷ்டியானது மாட்டி கொண்டிருக்கிறது. அதுவும் எப்படின்னா, தன்னுடைய சுயமான ஒரு தீர்மானத்தினாலே அல்ல, யாரோ ஒருத்தரால, அதாவது இந்த சிருஷ்டிகராலே அது அந்த அடிமைத்தனத்திற்கு கீழ்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. ஸோ அப்போ வை இஸ் த கிரியேஷன் சப்ஜெக்டட் டு திஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன், சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திற்குள்ள ஏன் உட்படுத்தப்பட்டது அப்படின்றதுதான் இப்ப நமக்கு ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஆமென். அப்போ இதுக்கு பதிலாக ஒரு வகையாக அந்த வசனத்துல 21st நம்ம வாசிக்கிறோம், த கிரியேஷன் இட் செல் வில் பி டெலிவர்ட் லிபரேட்டட் ஃப்ரம் இட்ஸ் பாண்டேஜ் டு டிகே and brought into the freedom and glory of the children of God. அதாவது இது எப்படி ஆக போகுதுன்னா, சிருஷ்டியும் சேர்ந்து சிருஷ்டிப்பு அனைத்தும் எப்படின்னா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும். தமிழ்ல எப்படி போட்டிருக்குன்னா, தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனம். ஹல்லேலூயா. அப்போ ஒரு குளோரியஸான ஒரு ஃபியூச்சர் வந்து யாருக்கு மட்டும் இல்லை, அது வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை,
தேவனுடைய பிள்ளைகளுக்கு குளோரியஸ் ஃபியூச்சர் உண்டாகும் பொழுது சிருஷ்டிப்பு அனைத்துக்குமே ஒரு குளோரியஸ் ஃபியூச்சர் உண்டாகிறது அப்படின்றது அதனுடைய நியூஸாக நம்ம அறிந்து கொள்கிறோம். ஸோ இஃப் யூ ரீட் இன் பிட்வீன் தி லைன்ஸ், நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா அறிந்து பார்க்க தொடங்கணும்னா இதுல வந்து சில ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது. அதான் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க இருக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்போ இதுக்கு முன்னாடி ரோமன்ஸ் 8ல இதுக்கு முன்னாடி என்னன்னு பாத்தீங்கன்னா, வாட் இஸ் த க்ளோரி ஆஃப் காட், அதுதான் நம்ம லாஸ்ட் வீக் கூட பார்த்தோம். சோர்ஸ் ஆஃப் க்ளோரி என்ன, இந்த மனுஷனுடைய க்ளோரின்றது என்ன, வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் தட் க்ளோரி, வாட் இஸ் த எக்ஸ்டென்ட் ஆஃப் தட் க்ளோரி அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு மகிமை மனுஷனுக்கு இருக்கிறது என்பதை கடந்த வாரங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அப்போஸ்தல் பால் வந்து as you know his writing வந்து பியூட்டிஃபுல்லா ஸ்டெப் பை ஸ்டெப் அவர் பண்ணுகிறார். So last week your videos, I mean it is there in the YouTube, you can watch it. அது வந்து பாத்தீங்கன்னா, he is building up ஒரு glorious ஆன ஹோப் மனுஷனுக்கு இருக்கு அப்படின்றத சொல்றார். இப்போ அந்த glory anticipate பண்ணி, அதாவது அந்த மனுஷனுக்குரிய மகிமையை எதிர்பார்த்து ஒரு புலம்பல் இருந்து கொண்டிருக்கிறது, ஒரு எதிர்பார்ப்புடைய ஒரு புலம்பல், அதை குறித்து தான் இப்பொழுது நம்ம இந்த வசனங்களை வாசிக்க போகிறோம். 3 parts இது இருக்கு. ஐ திங்க் இன்னைக்கு 1 மட்டும் தான் கவர் பண்ண முடியும். 3 இருக்குது. என்னன்னா, the groans of the creation, the groans of the believers, the groans of the Holy Spirit. இந்த சிருஷ்டிப்பு அனைத்தினுடைய புலம்பல் ஒரு பக்கம், விசுவாச கூட்டத்தினுடைய புலம்பல் இன்னொரு பக்கம், பரிசுத்த ஆவியானவரே ஒரு புலம்பலோடு இருக்கிறார், அந்த புலம்பல் ஒரு பக்கம். இது எல்லாமே எதை நோக்கி, ஒரு அழிவில்லாத ஒரு மகிமைக்கான ஒரு புலம்பலாக இது இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஒரு க்ரோன் அப்படின்னு சொல்றோமே, அந்த க்ரோன்னா என்ன அப்படின்றதுக்கு ஐ ஹவ் கிவன் எ டெஃபினிஷன், யூ கேன் ரீட் இட் அவுட் ஹியர். என்ன, அ க்ரோன் இஸ் அன் ஆடிபிள் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஆங்குவிஷ் டியூ டு பிசிக்கல், எமோஷனல் ஆர் ஸ்பிரிச்சுவல் பெயின். தீஸ் க்ரோனிங்ஸ் பிவெயில் அ கண்டிஷன் தட் இஸ் பெயின்ஃபுல், அன்சாட்டிஸ்ஃபைங் அண்ட் சோரோஃபுல். எனவே இப்படி சொல்லலாம், அ க்ரை ஃபார் டெலிவரன்ஸ் ஃப்ரம் அ டார்ச்சரிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ க்ரோன் புலம்பல் அப்படின்னா, புலம்பல் அல்லது முனகல் அல்லது கூக்குரல் என்பது உடல் உணர்ச்சி அல்லது ஆவிக்குரிய வேதனையின் காரணமாக கேட்கப்படக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு சப்தம். இட் இஸ் அன் ஆடிபிள் எக்ஸ்பிரஷன். அது ஆவியில இருக்கலாம், சரீரத்துல இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில ஒரு வேதனையின் நிமித்தமாக வெளியே கேட்கக்கூடிய அளவுல துணிக்கக்கூடிய அந்த சத்தம் தான் அந்த புலம்பலாக காணப்படுகிறது. இந்த கூக்குரல்கள் வேதனையான அல்லது திருப்தியற்ற இல்ல துக்ககரமான ஒரு நிலையினால ஏற்படுகிற ஒரு புலம்பலாக இருக்கிறது. அதாவது சித்திரவதை செய்யப்படும் அனுபவத்திலிருந்து விடுவித்து வெளியே வர வேண்டும் என்று அழுகிறத போல அது அப்படிப்பட்ட ஒரு அழுகையாக இருக்கிறது. அதுதான் க்ரோனிங். ஸோ இந்த ஆங்கில வேதாகமத்துல க்ரோனிங் தான் போட்டிருக்கும், அந்த புலம்புறது, அழுது புலம்புறது. ஸோ நீங்க முதல்ல என்ன பாக்குறோம்னா, இந்த க்ரோனிங் நம்ம சொல்றோமே, இந்த நேச்சர் நம்மை சுற்றி இருக்கிற சரௌண்டிங், இந்த நேச்சர் வந்து அந்த க்ரோனிங்கோட இருக்குது அப்படின்றத நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். ஐ மீன் ஃபர்ஸ்ட் பாருங்க, த க்ரோனிங் ஆஃப் த கிரியேஷன். ஸோ க்ரோனிங்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அதாவது எளிமையா புரிஞ்சுக்கணும்னா, சித்திரவதை பண்ணப்படுற அனுபவத்துல இருந்து எப்படியாவது வெளியே வந்துடணும்னு துடிக்கிறது தான் க்ரோனிங். ஐ மீன் ஒரு பெருமூச்சு, ஒரு ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய, ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருக்கக்கூடிய ஒரு சத்தம் தான் அந்த க்ரோனிங். அந்த க்ரோனிங் இப்ப எங்க இருந்து வருதுன்னா, ஆண்டவரால உருவாக்கப்பட்ட அந்த சிருஷ்டியில இருந்து அந்த க்ரோனிங் வருகிறது. இப்ப பாத்தீங்கன்னா, லெட் மீ ரீட் இட் அவுட் ஃபார் யூ. தி கிரியேட்டட் யூனிவர்ஸ் நவ் எக்ஸிஸ்ட் இன் தி கரப்டட் கண்டிஷன் காஸ்ட் பை தி ஃபால். நவ் கம்ஸ் தி ஆக்சுவல் சீக்ரெட். நவ் முதல்ல எடுத்தோன்னா நம்ம பார்த்தோம், அங்க சொல்லப்பட்டிருக்கிறது எப்படின்னா, தேவனுடைய குமாரர்கள் வெளிப்பட சிருஷ்டி காத்து கொண்டிருக்கிறது. அது இன்னைக்கு அவர் வந்து கீழ்படுத்தப்பட்டிருக்கிறது, அழிவுக்குரிய ஒரு ஒரு இடத்துல அது வந்து கீழ்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு, ஆனா அது அதோடைய சுய சித்தத்தினால கீழ்படுத்தப்படவில்லை, ஆனா கீழ்படுத்தப்பட்டவராலே கீழ்படுத்தப்பட்டிருக்கிறது. இது ஏன், வை வாஸ் இட் சப்ஜெக்டட் டு தட் ஃப்ரஸ்ட்ரேஷன், அதுதான் நம்ம க்வெஸ்டியனா கேட்டோம். நவ் கம்ஸ் தி ஆன்சர். தி கிரியேட்டட் யூனிவர்ஸ் நவ் இஸ் எக்ஸிஸ்டிங் இன் த கரப்டட் கண்டிஷன் காஸ்ட் பை தி ஃபால். எப்போ மனுஷன் விழுந்து போனானோ, அப்போ அந்த மகிமை அவனை விட்டு எடுபட்ட உடனே மனுஷனோட சேர்ந்து இந்த பூமிக்குரிய மகிமையும் இழந்து போனது, பூமியுடைய மகிமையும் எடுத்து போடப்பட்டது. பட் இட் இஸ் நாட் பை இட்ஸ் ஓன் ஃபால்ட். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ
அந்த மகிமையை பூமி இழந்து போறதுக்கு பூமி எதுவுமே பண்ணல. இப்ப நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா பூமி வந்து ரொம்ப பிளெஸ்டான ஒரு இடமாக இருந்தது. பனி பெய்தது, அங்க விளைச்சல் உண்டானது, நல்ல கனிகள் இருந்தது, மரங்கள் இருந்தது, நல்ல விளைச்சல் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்லிடுறாரு, முள்ளும் குறுக்கும் ஒன்னிலிருந்து பிறக்கும் சொல்லிட்டு பூமியிலிருந்து சாபத்தை கொடுத்துறாரு. பூமி என்ன தப்பு பண்ணுச்சு? இல்ல, தி திங் வாஸ், ஆண்டவர் வந்து மனுஷனை உருவாக்கி அவனை இந்த பூமியின் மேல அதிகாரியாக வைத்தார். சோ மனுஷன் மகிமையிலிருந்து விழுந்து போன உடனே அவனோடு தொடர்புடையதா இருக்கிற இந்த உலகமும் வித்தவுட் அ ஃபால்ட் ஆஃப் இட்ஸ், அது செய்யாத ஒரு தவறுக்காக அதுவும் விழுந்து போனது. ஆனா தேவன் அது இன்னைக்கு அழிவுக்குள்ள கீழ்ப்படுத்தி இருக்கிறார். ஆனா அந்த அழிவு வந்து நிரந்தரமா இருக்காது. சீக்கிரத்துல தேவகுமாரர்கள் மகிமைப்படுகிற பொழுது இந்த பூமியும் ஒரு புதிய மகிமைக்குள்ளாக வரும். ஓ, அதனாலதான் அந்த லைஃப்ல ஆங்ஷியஸ் ஆன ஒரு லாங்கிங், எதிர்பார்ப்புடன் உள்ள ஒரு ஏக்கம் இந்த சிருஷ்டிப்புக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஐ மீன் வாட் எவர் இஸ் கிரியேட்டட் பை காட், அந்த சிருஷ்டிப்பு எல்லாம் எதிர்பார்ப்போடு ஒரு ஏக்கத்தோட காத்து கொண்டிருக்கிறது, எப்படா எனக்கு ஒரு விடிவு காலம் வரும் என்று. ஐ ஜஸ்ட் லைக் டு ரீட் த்ரூ தி திங்ஸ் இட் இஸ் ரிட்டன் ஹியர். இங்க ஒரு கிளிப்பிங் கொடுத்துருக்கேன் பாருங்க. அதுல அப்போ கராடோக்கியா, that is called anxious longing, is an especially vivid word that literally refers to watching with outstretched and intent expectancy. The prefix apo adds the idea of fixed absorption and concentration on that which is anticipated. The creation is standing on tiptoes, as it were, as it waits eagerly for the revealing of the sons of God. Now, Jews were familiar with God's promise of a redeemed world, a renewed creation. In behalf of the Lord, Isaiah predicted, "For behold, I create new heavens and new earth, and the former things shall not be remembered or come to mind." Jews anticipated a glorious time when all pain, oppression, slavery, anxiety, sorrow, and persecution would end, and the Lord would establish his own perfect kingdom of peace and righteousness. இந்த anxious longing பாத்தீங்கன்னா யூதர்கள் அதை குறித்து ரொம்ப நல்லா அறிந்து வைத்திருந்தாங்க. சோ ஏசையா ஆண்டோடைய சார்பில் எழுதும் பொழுது ஏசையா 65:17 தான், எங்கேயோ வேதனை, துக்கம், மனமடிவு, ஒடுக்கப்படுகிறது, இப்படிப்பட்ட எந்த அனுபவமும் இல்லாத ஆண்டவருடைய பர்ஃபெக்டான, ஆண்டவருடைய அந்த நேர்த்தியான தேவனுடைய தன்மையை விளங்க பண்ணப்படுகிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு எல்லாம் உண்டு பண்ண போகிறாரு அப்படின்றத யூதர்கள் நன்றாக அறிந்து வைத்திருந்தார்கள். அதுதான் ஏசாயா தீர்க்க தரிசனமா உரைக்கிறார். இப்போ எவ்வளவு இந்த நாளுக்காக இந்த கிரியேஷன் காத்து இருக்கு அப்படின்னா, இந்த ஆங்ஷியஸ் லாங்கின், எதிர்பார்ப்போடு உள்ள ஒரு ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிறது. அதை எப்படி ஒப்பிட்டு சொல்றாங்கன்னா, நம்ம நுனின் கால நின்று கொண்டு தலையை நீட்டு எட்டி பார்த்துட்டு வந்துருவாங்களா வந்துருவாங்களா நடந்துருமான்னு ஆவலோடு எட்டி பாக்குறோம்ல, அதுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இதை ஷேர் பண்ணும் பொழுது எனக்கு ஞாபகத்துக்கு வர்றது எது அப்படின்னா, அந்த கெட்ட குமாரனுடைய கதையில அந்த அப்பா வழி மேல் விழி வைத்து பார்த்து கொண்டிருந்ததுதான் எனக்கு இப்போது ஞாபகத்துக்கு வருது. ஸோ அந்த அப்பாவோட ஏக்கம் எப்படி இருந்திருக்கும், இப்படிதான் இருக்கிறோம் இல்லையா, ஆங்ஷியஸ் ஆன ஒரு லாங்கிங்கா இருந்திருக்கும். ஐ மீன் அந்த வீட்டு வாசல்ல இருந்து எட்டி பார்த்து கழுத்தை நீட்டி அப்படியே அப்படியே சுத்தி சுத்தி பார்த்துட்டு பாரு, இங்க வந்துருவானா அங்க வந்துருவானு ஒரு ஒரு ஆன்டிசிபேஷன் இருக்கு பாருங்க. அந்த ஒரு ஆன்டிசிபேஷன் வந்து இந்த கிரியேஷனுக்கு இருக்குது. எதற்கு அப்படின்னா, இட் இஸ் வெயிட்டிங் ஃபார் த ரெவலேஷன் ஆஃப் த சன்ஸ் ஆஃப் காட், தேவ புத்திரர் வெளிப்படும்படி. அதை குறித்து நம்ம சீக்கிரத்துல டீல் பண்ண இருக்கிறோம். நவ் அடுத்தது, ஐ வாண்ட் சம்படி டு ரீட் திஸ் ஃபார் மீ. யாரோ ஒருத்தர் வாசிக்கிறீங்களா இந்த கிளிப்பிங்ல இருக்குது? சம்படி கேன் ரீட் இட், வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். சம்படி, யாரோ ஒருத்தர். Creation does not here include the heavenly angels, who, although created beings, are not subject to corruption. The term obviously does not include Satan and his host of fallen angels and demons. They have no desire for the godly, sinless state and know they are divinely sentenced to eternal torment. Believers are not included in the term either, because they are mentioned separately in verses 23 to 25. Nor is Paul referring to unbelievers. The only remaining part of creation is the non-rational part, including animals and plants
and all intimate things such as the mountains, rivers, plains, seas and heavenly bodies. Jews were familiar with the personification of nature. Isaiah had used it when he wrote that the wilderness and the desert will be glad and the Arabah will rejoice and blossom, Isaiah 35:1. And later that the mountain and the hills will break forth into shouts of joy before you, and all the trees of the field will clap their hands. 55. Hallelujah. Amen. Now, if you look at it intently, what you understand is, in the creation, எதெல்லாம் included? When you talk about the creation is groaning, அப்ப எதெல்லாம் உண்மையாவே இந்த அவர் சொல்ற சிருஷ்டிப்பு அனைத்தும் சொல்லுகிற அந்த வார்த்தையில எதெல்லாம் அடங்குது அப்படின்னு பாக்குறப்போ, ஏஞ்சல்ஸ் இதுல இன்க்ளூட் ஆகல, பிலீவர்ஸும் இன்க்ளூட் ஆகல, பிசாசும் அவனுடைய சேனையும் இதுல இன்க்ளூட் பண்ணப்படவில்லை. ஸோ அது இல்லாம இருக்கக்கூடிய இந்த மேகமும் இந்த வானமும் இந்த பூமியும் இந்த மலையும் இந்த ஆறுகளும் இப்படி நம்ம எதெல்லாம் நம்ம பார்க்கிறோமோ அதெல்லாமே வந்துதான் சிருஷ்டிப்பின் கீழே அங்க கொடுக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். இங்க ரெண்டு வசனம் தமிழ்ல போட்டிருக்கு, அந்த இங்கிலீஷ்ல இருக்க அதே வசனம் தான் போட்டிருக்கேன். அதாவது அந்த மாற்றம் வரும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்றத தீர்க்க தரிசனமா ஏசையா சொல்லுகிறத பார்க்கிறோம். வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாக கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாக முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோ அப்போ இந்த சிருஷ்டிப்புல எதெல்லாம், அதாவது ஏங்கி கொண்டிருக்க சிருஷ்டிப்புல எதெல்லாம் இருக்குது அப்படின்றத இங்க நம்ம பார்த்தோம். அந்த மாற்றம் வரும்பொழுது எப்படி இருக்கும்ன்றத ஏசாயாவின் தீர்க்க தரிசன உரைத்திருக்கிறத நம்ம இங்க பார்த்தோம். இப்போ revealing of the sons of God, இது எப்போ நடக்கும்? இப்போ நம்ம வாசிக்கிறது என்ன அப்படின்னா, சிருஷ்டிப்பு அனைத்தும் இதுக்காக தான் காத்துட்டு கொண்டிருக்குது இல்லையா? அந்த தேவகுமாரர் வெளிப்படுகிறதுக்காக காத்திருக்குது. இந்த தேவகுமாரர் வெளிப்படுகிறது அப்படின்றது எப்போ நடக்கும் அததான் என்ன பாக்குறோம் அப்படின்னா, when Christ who is our life is revealed, then believers also will be revealed with him in glory. At that time all believers will be eternally separated from sin and their unredeemed humanness to be glorified with Christ's own holiness and splendor. Now என்னைக்கு வந்து இயேசுவானவர் முழு மகிமையில வெளிப்படுகிறாரோ அன்னைக்கு அவரை விசுவாசிக்கிறவர்களும் அதே மகிமையில வெளிப்படுவார்கள். அந்த நாள் வந்து மனிதன் பாவத்திலிருந்து முற்றுமுடிய அவன் விடுதலை பெற்று அந்த மனு குலத்தினுடைய கம்ப்ளீட் நேச்சர் அவனை விட்டு போய் he will have a glorious body and he will be glory and ஆண்டவருடைய பரிசுத்தம் அவனை நிரப்பி இருக்கிற ஒரு நாள் வரும். அந்த நாள் தான் தேவகுமாரர் வெளிப்படும் நாள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இதுல வந்து நம்ம நிறைய வகையில இதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஒன்னு வகையில் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம அப்படின்னா நமக்கு ஏற்கனவே பரிசுத்தம் வரலையா, ஏற்கனவே நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள்லாம் அங்கீகரிக்கப்படவில்லையா அப்படின்ற நிறைய கேள்வி வரும். ஆமென். அது எல்லாமே உண்மைதான். நம்ம ஆண்டோடைய பிள்ளைகளாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தம் நமக்குள்ள வந்திருக்கிறது. ஆவியிலே நம்ம புது மனிதர்களாய் நம்ம மாறி இருக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய அந்த மகிமைக்குரிய நாள் என்று ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது சரியா? இன்னைக்கு ஜீசஸ் நடத்தி முடிச்சிட்டாரு. சோ ஒரு ஒரு விதமான நம்பிக்கை அப்படின்னா, அந்த மகிமையின் நாள் ஒன்று இருக்குது, அன்னைக்கு இதெல்லாம் பூரணமாக மாறிவிடும். இந்த ஹோலினஸ், இந்த சாங்கிபிகேஷன், இந்த குளோரிபிகேஷன், இதெல்லாம் வில் பிகம் டோட்டல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம ஸ்டடியில நம்ம பார்த்தோம் எப்படின்னா, சால்வேஷனுடைய பிளான் எப்படிப்பட்டதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அது வந்து அந்த அந்த நியூ பர்த்திங் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு குளோரிபிகேஷன்ல போய் முடிக்குது. எவ்ரிதிங் இஸ் அண்டர் த பார்ட் கால் த சல்வேஷன். அந்த குளோரிபிகேஷன், அந்த குளோரிபிகேஷன் அனுபவம் வந்து பூமியில நமக்கு நடந்திருக்கிறது வந்து ஒரு நிழலாட்டம் போல நடந்திருக்குது. அதோட ஒரிஜினலா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் ரிவீலிங் ஆஃப் த சன்ஸ் ஆஃப் காட். ஸோ இன்னைக்கு அந்த அப்சல்யூட் அந்த சின் நேச்சர் மனுஷனுக்கு முறிந்து அவன் சாபங்களுடைய விடுதலையினோட வெளிப்பாடாக அந்த குளோரி அவனுக்குள்ள எமினேட் ஆக, ஃபுல்லாக எமினேட் ஆக ஆரம்பிக்கிறதோ அதுதான் ரெவலேஷன்ஸ் ஆஃப் த சன்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இன்னொரு சாராருடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, அந்த ரிவீலிங் ஆஃப் த சன்ஸ் ஆஃப் காட் வந்து கிறைஸ்டோட காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் அது நடக்கல, ஆனா என்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வந்தோமோ அன்னைக்கே அது நடந்துருச்சு. பிகாஸ் இன் கிரைஸ்ட் வி ஹாவ் பீன் ரிடீம்ட், வி ஹாவ் பீன் சாங்டிஃபைட்,
we have been purified, we are given the statuses of the sons of God. எல்லாவற்றையும் பாத்தீங்கன்னா கைனோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வார்த்தை சொல்றாங்க. கைனோஸ் மீன்ஸ் இட்ஸ் தி நியூ கிரியேஷன். இது வந்து இட் இஸ் நாட் த ரினியூடு ஹியூமன் பீயிங் தே ஆர் டாக்கிங் அபவுட். கைனோஸ் மீன்ஸ் நியூ கைண்ட் இட் செல்ஃப். ஐ மீன் ஸோ இந்த கைனோஸ் அப்படின்ற கைண்ட் யாரு அப்படின்னா தான் வேதவசனம் சொல்லுது ஒருத்தன் கிறிஸ்துவுக்குள்ளதான் புது சிருஷ்டியா இருக்கான்னு சொல்லுது. அந்த புது சிருஷ்டி தான் வந்து அந்த கைனோஸ். அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா ரத்தத்தினால கழுவப்பட்ட அனுபவம் உடையவர்கள் அவர்கள் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா they are not even human beings, they are more than that அப்படின்றது ஒரு சாராருடைய விசுவாசம். பிகாஸ் அப்படின்னா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய மகளா இருக்கிறான், புதிய மகனா இருக்கிறான், புதிய மனுஷனா இருக்கிறான், புதிய மனுஷியா இருக்கிறான் சொல்லியிருக்கணும். ஆனா ரூட் வேர்ட் முதல் கொண்டு நம்ம பார்த்தோம்னா இட் சேஸ் when somebody is in Christ, he is a new creation altogether. அந்த புது சிருஷ்டி இருக்கான் பாத்தீங்களா, அந்த நியூ கிரியேஷன் தான் கைனோஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நியூ கிரியேஷனுடைய பவர் என்னன்னா, ஹீ இஸ் ஆல்ரெடி சீட்டட் வித் கிரைஸ்ட் அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட். சோ ஹீ கேரிஸ் அத்தாரிட்டி லைக் ஜீசஸ், ஹீ இஸ் ஏபிள் டு எக்ஸிஸ்ட் அஸ் அத்தாரிட்டி லைக் ஜீசஸ். சோ அதுதான் அந்த நியூ கிரியேஷன். சோ என்ன சொல்றாங்கன்னா, த ரெவலேஷன்ஸ் ஆஃப் த சன்ஸ் ஆஃப் காட் ஹஸ் ஆல்ரெடி ஹேப்பன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சாரால் சொல்றாங்க. நவ் வி வில் ஐ மீன் அக்கார்டிங் டு what we understand from the word of God, we can believe. Now, on the, I believe the second part, the revelation of the sons of God, ஏற்கனவே கர்த்தரால நடந்திருக்குது. ஆனா full glorification ஆன அனுபவம் வந்து இனி ஆண்டவருடைய இரண்டாம் வருகையில நடைபெறும் அப்படின்றதான் நான் விசுவாசிக்கிறேன். ரெண்டுமே ஐ பிலீவ் இன் அவே. ஓகே, நவ் இந்த இதோட சிச்சுவேஷன் நம்ம இங்க பார்க்கலாம். இந்த இது யாரோ ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? கேன் சம்படி எல்ஸ் ரீட்? எனிபடி? கேன் யூ? இந்த கிளிப்பிங்ல இருக்கிறது கவிதா, would you be able to read? Would you be able to read? Time, which one? And the when Adam and Yeah. When Adam and Eve sinned by disobeying God's command, not only mankind, but the earth and all the rest of the world was cursed and corrupted. After the fall, God said to Adam, because you have listened to the voice of your wife and have eaten from the tree about which I commanded you, saying, you shall not eat from it, cursed is the ground because of you. In toil you shall eat of it all days of your life. Both thorns and thistles it shall grow for you, and you shall eat the plants of the field. By the sweat of your face you shall eat bread till you return to the ground, because from it you were taken, for you are dust, and to dust you shall return. Before the fall, no weeds or poisonous plants, nor thorns, nor thistles or anything else existed that could cause man misery to or harm. But after the fall, the creation was subjected to futility, not of its own will, but because of him who subjected it. Malamatori futility carries the idea of being without success, of being unable to achieve a goal or purpose. Because of man's sin, no part of nature now exists as God intended it to be and as it originally was. The verb was subjected indicates by its form the nature did not curse itself, but was cursed by something or someone else. Paul goes on to reveal that the curse on nature was executed by its creator. God himself subjected it to futility. Now, why was the nature subjected to futility? Abindrappo, we just saw it was because of the sin of and the fallen nature of mankind. Abin paathom adudaiya explanation na inna konjam detailed ah inge podapattirukirathu. So when Adam and Eve sin disobeying God's command, not only mankind but the earth and all the rest of the world was cursed and corrupted. Okay, now it is very interesting where, you know, we find that there was no weeds, no poisonous plants, no thorns or thistles or anything else existed that could cause man misery or harm.
கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். ஆமென். பாய்சனஸ் ஆன எதுவுமே பூமியில கிடையாது, எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆமென். இப்போ நான் இன்னொரு ரொம்ப ரொம்ப நம்மள திங்க் பண்றதுக்கே கஷ்டமா இருக்கக்கூடிய விஷயம்னா, திங்க் பண்ணி பாருங்க, சிங்கம், புலி, கரடி அந்த மாதிரி கார்னிவோரஸ் ஆன அனிமல்ஸ் நம்ம பார்க்கும்பொழுது, ஆண்டவர் அவைகளுக்கும் தாவர உணவுகள் தான் வச்சிருந்தார். தே வேர் ஆல்சோ வெஜிடேரியன் பிஃபோர் த ஃபால் ஆஃப் த மேன். ஸோ த வேர்ல்ட் பிஃபோர் த ஃபால் வாஸ் அ வேர்ல்ட் விச் இட்ஸ் ரியலி ஆசம். நம்மலாம் இமேஜின் கூட பண்ண முடியாத ஒரு வேர்ல்டாக அது இருந்திருக்கிறது. ஆனா மனுஷனுடைய சாபத்து நிமித்தமாக இந்த பூமியும் அந்த நிர்பந்தத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. ஐ மீன், இது எனக்கு யோசிக்கும் பொழுது அது எப்படி ரிலேட் பண்ணிக்கன்னு யோசிச்சே இருந்தேன். அப்புறம் தான் யோசிச்சோம், எங்க வீட்டுல மூணு பிள்ளைங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ஐ மீன் சம்டைம்ஸ் இங்க பாதி நேரம் மொபைல்லயே கேம்ஸ் அந்த வீடியோ அதான் பார்த்துட்டு கிடப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைம் திடீர்னு ஒரு கோவம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம், இட்ஸ் லைக் கிரவுண்டிங் தெம், அவங்களுக்கு உங்களுக்கு ஆக்சுவலா மொபைல கொடுக்க மாட்டோம்னு பிடிங்கி வைப்போம் பாருங்க. அப்ப ஆக்சுவலா தப்பு பண்ணது ஒருத்தனா இருப்பான், ஆனா மொபைல் பிடுங்கப்படுறது யாருக்குன்னா மூணு பேருக்கும் பிடிங்கிடுவோம். இல்ல தப்பு பண்ணது ஒருத்தனா இருப்பான், ஆனா ஒரு பேரண்ட்ஸ் ஆனந்து திட்டு பொழுது அவனுக்கும் திட்டு ஒழுகும், கூட இருக்க ரெண்டு பேருக்கும் சேர்ந்து திட்டு ஒழுகும். அப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நியாயப்படி தண்டிக்கப்பட வேண்டியது ஒருத்தர், ஆனா கூட இருக்க ரெண்டு பேரும் ஐ மீன் இவனுடைய தப்புனால அவங்க ரெண்டு பேரும் சஃபர் ஆகுற மாதிரி. ஸோ அதை தான் என்னால ரிலேட் பண்ண முடிஞ்சது. ஸோ மேன் அண்ட் த யூனிவர்ஸ் தட் காட் வாண்டட் மேன் டு ரூல் ஓவர், மனிதனும் மனிதனால் ஆளப்பட வேண்டும் என்று கர்த்தர் கொடுத்த அந்த பிரபஞ்சமும் ரெண்டையும் ஒன்றா ஆண்டவர் இணைச்சு வச்சிருந்தார். ஸோ ஒன்னு ஃபாலோ ஆனோடனே அது இன்னொன்னும் ஃபாலோ ஆனது அங்க நம்ம இங்கே பார்க்கிறோம். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன். இப்போ ஸோ இந்த ஃபாலன் வேர்ல்டோட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிகே, டிசீஸ், பெயின், டெத், நேச்சுரல் டிசாஸ்டர், பொல்யூஷன் அண்ட் ஆல் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஈவில் will never cease until the one who sent the curse removes it and creates a new heaven and a new earth. So ungalke purinjirukum vyadhi vali maranam iyarkai peridargal maasu indha maadhiri evil adhaadhu kodumiyana kaaryangal ellame aandavare or pudhu ulagathai srishtikka varaikkum adhula olindu pogadhu ivigal irundukonde irukka vendum. Ana adhula innoru beauty enna appdin paathina, in spite of the curse, however, much of the beauty, grandeur and benefits of the natural world is still remaining. Amen. And the curse irunda kuda innikku namma and the aandrod srishtipinudaiya alaga namma paarkrom, ana and alagil irukkuriya ore problem enna appadina, it is slowly deteriorating. Amen. Adu appadina manushanodey sendu adum corrupt ana or soolalil irukkranaala adoda nature um konja konjama deteriorate aayittirukku inge adha paakrom. Nature's destiny is inseparably linked to man's. Because man sinned, the rest of creation was corrupted with him. Likewise, when man's glory is divinely restored, the natural world will be restored as well. So, இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் the Himalayas, நம்ம பார்க்கிறோம் the Grand Canyon in the US, நம்ம பார்க்கிறோம் I mean, we look at countries like Sri Lanka, Thailand, you know, so full of beauty. We look at countries like Switzerland, ஒவ்வொரு கண்ட்ரியோட பியூட்டி, ஒவ்வொரு நேச்சரோட பியூட்டி, அந்த நயாகரா ஃபால்ஸ், த எல்லோ ரிவர், அப்படிலாம் யோசிச்சு பார்த்தோம்னா அவ்வளோ கிராண்டோரா, அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு ஒவ்வொன்றும். ஆனா ஃபாலன் வேர்ல்டோட பியூட்டியே இப்படி இருந்தா ஆண்டோட ஒரிஜினல் க்ளோரி நிறைந்த பூமி எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல மனுஷனுடைய டெஸ்டினியும் இந்த பிரபஞ்சத்தினுடைய டெஸ்டினியும் ஒன்னோட ஒன்று கண்டிப்பா ஆண்டோர் லிங்க் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஸோ வென் மேன் க்ளோரியில அவன் எழும்பும் பொழுது த நேச்சர் வில் ஆல்சோ வில் பி ஃபில்ட் வித் க்ளோரி. நம்ம அதைதான் ரெவலேஷன்ல பாக்குறோம் நான் நம்புறேன். சிங்கம் வந்து ஆட்டுக்குட்டியோட படுத்துக்கும் இல்லையா, அது ஒரு யோசிச்சு பாருங்களேன். இன்னி உன்னோட ஒண்ணு அடிச்சு தின்னுக்காது, பொறாம இருக்காது, சண்டை இருக்காது, புதிய வானம் உண்டாயிரும், புதிய பூமி உண்டாயிரும். ஸோ அப்ப என்ன விசுவாசிக்கிறேன், நமக்கு வந்து ஒரிஜினலா என்ன இருந்துச்சோ அதோட ரெஸ்டோரேஷன் தான் நம்ம அங்க பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஸோ having said that, I just want to share something else now. Just hold on. Yes, sister, thanks for joining. How the sons of God need to rise up, you know. Yeah. So that's when I thought I should definitely take your input on. No.
Okay. Are you able to see the screen? White screen matanga pastor theri. Just over to you. Just trying to put it in. Have to just speak about this. Please go ahead and just let us know. Okay. Well, I've been, you know, mulling it over since you asked me, and I thought we need to know who he is, as I said the other night, before we can ever know who we are. We're trying to get our identity in him, but if we don't know who he is, our identity will still be after the world. Mm-hmm. And so I thought I would just do a very quick overview of and talking about creation. Yes, I don't know, for some reason எனக்கு லேப்டாப்ல ப்ளே ஆகுற வீடியோ உங்களுக்கு வர மாட்டேங்குது சார். எனிவேஸ் ஸ்டாப் தி ஷேர். ஓகே, எனக்கு லேப்டாப்ல வர அந்த ஒரு டிஸ்ப்ளே வந்து அங்க வர மாட்டேங்குது. என்ன ப்ராப்ளம் தெரியல, இன்டர்நெட் இஷ்யூவா என்னன்னு ப்ராப்ளம் தெரியல. பட் எனிவேஸ் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்படியே நான் அப்லோட் பண்ணி விடுறேன். Am I audible? நான் பேசுறது கேக்குதா? Yes, கேக்குது. Okay. சரி. In the as I told you last week, I had this one-on-one session with this amazing woman of God called Dr. Amanda. I think she lives in Australia. Supernatural பத்தி நிறைய பேசுற ஒரு அன்பான சகோதரி. அவங்களோட I have been with her in different meetings. Just give me a minute. I have been with her in different meetings. First, I met in Coimbatore in a supernatural meeting where I interpreted for her. Over an amazing woman of faith, an amazing woman of God. Nariya supernatural, traveling in the spirit, madhi nariya anubhavangal odiyavanga. அவங்க வந்து இன்ஸ்டன்ட்லி வி ஹேட் ஒன் மீட்டிங் கால்ட் சூப்பர் நேச்சுரல் என்கவுண்டர் பவர் கேம்ப் ரீசென்ட்லி. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் இன்டர்பிரேட்டிங் ஃபார் ஹர். அந்த நேரம் வந்து ஷி ஸ்போக் அபவுட் திஸ் இந்த ஒரு சப்ஜெக்ட் அவங்க தொட்டாங்க, த க்ரோனிங் ஆஃப் த கிரியேஷன் ஆர் அந்த சன்ஸ் ஆஃப் காடோட ரெவலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி அவங்க பேசினாங்க. ஸோ ஐ ரிக்வெஸ்டட் ஹர் ஒன்ஸ் அகெய்ன். ஸோ இன்னைக்கு அவங்களால டைரக்டா வர முடியாதனால she agreed to come with a one-on-one conversation with me. So and the video on Zoom la na record panna video da, I tried playing, but anyways it's I think a 40 minutes video, romba useful ah irukum. Adhula oda chinna gist na ungalku enna solren appadina, first one she will talk about trinity. Namma aavi aathma sarirama irukrom, so namma vande nammai purindukolla venumna trinity ya purindukolla vendum. So trinity la pathina the three, the father, the son and the holy spirit, they are so in together, we cannot separate them. Father, Son, Holy Spirit அப்படின்ற ஐடென்டிட்டியை நம்ம சொல்லலாம், பட் தே ஆர் ஒன். அவங்களை நம்ம எந்த விதத்திலையும் செப்பரேட் பண்ணவே முடியாது, தே ஆர் ஒன். அது மட்டும் நமக்கு தெரியும். என்னன்னா ஷி டாக்ஸ் அபவுட் அ டிவைன் டான்ஸ் பிட்வீன் த ஃபாதர் சன் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட். இப்போ மூன்று பேர் சேர்ந்த ஒரு ஒரு தெய்வீக பரிசுத்த நடனம் அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஸோ த்ரீ பீப்புள் டான்சிங் ஒன்னா நமக்கு எப்படி தோணும்? ஏன்னா டான்ஸ் அப்படின்னாலே சிங்க்ரனைஸ்டான மூமெண்ட் இல்லையா? ஸோ இட்ஸ் ஒரு ஒர்க்கிங் டுகெதர் மாதிரி. ஸோ அந்த டான்ஸ் நம்ம மூணு பேர் கை கோத்துட்டு சேர்ந்து ஆடுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தே ஆர் த்ரீ இன் ஒன், தே ஆர் ஒன் பட் த்ரீ. ஸோ தே டான்ஸ், தே ஆர் ஏபிள் டு மூவ் இன் அண்ட் த்ரூ தெம் செல்ஸ். அப்படி அப்படிப்பட்ட ஒரு யூனியன் அவங்களுக்குள்ள இருக்கு. அப்போ அந்த யூனியனுக்குள்ளதான் அந்த தெய்வீகத்திற்கு நடுவில் அவர்கள் மனுஷனை உள்ள கொண்டு வர்றாங்க. இட் இஸ் ஆஸ் இஃப் யூ நோ த த்ரீ பீப்புள் ஓபன் தேர் ஆர்ம்ஸ் அண்ட் இன்வைட் அஸ் டு ஜாயின் இன் த டிவைன் டேஸ். ஸோ அந்த ஒரு பரிசுத்தமான ஒரு அசைவுக்குள்ள த வே தே ஆப்ரேட், அதற்குள்ள தே ஹவ் கால்ட் ஹியூமனிட்டி டு கம். அதுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொன்னாங்க. ஆண்டவருடைய நான்கு முகங்கள் நம்ம பைபிளில் வாசிச்சிருக்கோம், ஃபோர் ஃபேஸஸ் ஆஃப் காட் இல்லையா? அது ஒன்று கழுகு மாதிரி இருக்கும், ஒன்று சிங்கம் மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அதுல ஒரு முகம் பாத்தீங்கன்னா மனித முகம் இருக்கும்.
சோ அதான் அதாவது அந்த டிவைன் நேச்சர் ஆஃப் காட எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு நான்கு முகங்கள் சொல்லப்படும் பொழுது அதுல ஒரு முகமாக மனுஷனையும் அந்த ட்ரினிட்டிக்குள்ள இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நவ் இப்போ நம்ம அப்படி ஆண்டவருக்குள்ள இணைக்கப்பட்டிருக்கோம் தெரிஞ்சா யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் காட்ல இருந்து என்ன பிறக்குதுன்னா தெர் இஸ் லவ் அண்ட் லைஃப் அண்ட் எவ்ரி திங் தட் ஜெனரேட்ஸ் ஃப்ரம் காட். நவ் இப்படி புரிஞ்சுக்க கூடாது. எப்படின்னா கர்த்தரிடத்திலிருந்து அன்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது, கர்த்தரிடத்திலிருந்து ஹீலிங் நமக்கு வருகிறது, கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் நமக்கு வருகிறது. ஃப்ரம் காட் comes our blessing, from God comes our healing, from God comes our joy, love. அப்படி நம்ம எடுத்துக்க கூடாது. You need to understand, joy is not something that is in God. God himself is joy. Blessing is not something that is inside of God. No, he himself is the blessing. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? ஏதோ ஆசீர்வாதம், ஒரு சமாதானம், ஒரு அன்பு, செழிப்பு, இதெல்லாம் ஆண்டவருக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு குணாதிசயம் இல்லை, அதுதான் அவரே. ஹீலிங்னா தட் இஸ் காட், ஜெஹோவா ராஃபா. ஐ மீன் அவரால் எல்லாம் முடியும்னா எல் சடா, அதுதான் ஹீ இஸ் தட் பர்சன். ஐ ஆம் தட் ஐ ஆம் அதான் ஆண்டவர் சொல்றார். ஸோ இஃப் யூ லுக் அட் காட் அஸ் த பர்சன் ஆன் பெர்சானிஃபிகேஷன், அந்த ஹீலிங்கும் அவர் தான் அப்படின்னா அந்த ஹீலிங் காடுடைய நடுவில் நீங்களும் நானும் இருக்கிறோம். அல்லேலூயா. நவ் திஸ் இஸ் ஹவ் காட் ஹஸ் இன்க்ளூடட் யூ அண்ட் ஐ. அப்படின்னா நம்ம என்ன புரிந்துக்கணும் அப்படின்னா, we are supposed to be the revelation of God's healing, God's love, God's wonders. அது எல்லாமே யாரா இருக்கணும்னா நம்மளா தான் இருக்கணும். அது எப்படி சாத்தியமாகும்? ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரும் நமக்குள்ள இருக்கிறார், பிதாவாகிய தேவனும் நமக்குள்ள இருக்கிறார். நம்ம எங்க இருக்கிறோம்? நம்ம அவருக்குள்ள இருக்கிறோம். அப்போ ஜீசஸ் said, I am the way, I am the life. அப்போ if the way and the life is inside of me, if the way and the life, I am in the way and the life, appo na eppadi irukkum appadina I also should reflect Jesus and I become the way and the life. Hallelujah. Appo namma na eppadi aganum appadina I should be the one that gives life to people, I should be the one who gives hope to people. Hallelujah. Appo naan kai nitti naan Yesuvin sarbaga naan God எனக்குள்ள இருக்கிறார். So when I stretch my hands, it is not my hand, it is the hand of God. You know, அந்த அளவுக்கு we need to understand about the redeemed personality that we are. அததான் அவங்க அதை ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்போ அந்த தேவ தரிசனங்கள் உண்டாகும் பொழுது சூப்பர் நேச்சுரலா நிறைய டீல் பண்றவங்க நிறைய கேட்டீங்கன்னா you would have heard about this. என்னன்னு அப்படின்னா, you know, when you pray for an organ, அதாவது சரீரத்தினுடைய ஒரு பகுதிக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க அப்படின்னா, அந்த பரலோகத்துல அந்த சரீரத்தின் உறுப்புகள் மட்டும் வைக்கப்பட்ட ஒரு அறை இருக்குது அப்படின்னு சொல்லி சூப்பர் நேச்சுரலா ஹெவன்லி விஷன் பார்த்த நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. நான் லைக் டிஜிஎஸ் தினகரன் அங்கிள், மறைந்த ஊழியக்காரர் விஜி அப்படின்னு சொல்ற விக்டர் ஞானராஜ், அவங்க திருச்சியில இருந்தாங்க, மறைஞ்சிட்டாங்க. அது மாதிரி இளம் ஊழியர்கள் நிறைய பேருடைய தரிசனங்களையும் கூட நான் கேட்டிருக்கேன். அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சும்மா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக சொல்றேன். ஒருத்தருடைய சாட்சி, ஒரு நாள் அவருக்கு வந்து ரப்சரான ஒரு இன்டெஸ்டைன், அவர் லிவர் கெட்டு போச்சு. பிகாஸ் ஆஃப் மெனி இயர்ஸ் ஆஃப் மெடிசன், கெட்ட பழக்கம் எதுவும் கிடையாது, ஆனால் ரொம்ப வருஷத்தோட மெடிசன், வீக்னஸ் ஆஃப் த பாடினால அப்படி ஆயிடுச்சு. ஒரு நாள் மறிக்கிற தருவாயில் இருக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி ஜபிக்கிற நேரத்தில், அப்போ வந்து அவர் அப்படியே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாராம். அங்கே போய் பார்த்தா ஒரு ரூம்ல மனிதனுடைய உடல் உறுப்புகள் எல்லாமே அங்க இருந்துச்சான். அப்ப நிறைய உறுப்புகள் இருக்கிறப்போ இவர் நினைச்சுக்கிட்டாராம், எதுக்கு இப்படி ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஆர்கன்ஸ் விச் ஆர் டெட், எதுக்கு இங்க வச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு அங்கிருந்து ஒரு தேவ தூதர்ட்ட அந்த ஊழியக்காரர் கேட்கிறார், வாட் இஸ் திஸ், எதுக்கு இப்படி இந்த சும்மா ஸ்டோர் பண்ணி அழகுக்கு வச்சிருக்கீங்களா அப்படின்னு. அப்ப அவர் சொன்னா, நீ கொஞ்சம் போய் கிட்ட பாரு அப்படின்னு இந்த தேவ தூதன் சொன்னானா. அவர் போய் கிட்ட போய் பாக்குற பொழுது அங்க இருந்து ஒரு கண்ணு பாக்குறப்போ அந்த கண்ணு சிமிட்டுச்சான். ஒரே ஆச்சரியமா போச்சு. அவர் சொன்னாரா, இது எல்லாமே ஜீவனோடு இருக்கிறது, கீழந்து ஜெபிக்கும் பொழுது அந்த பார்ட்டியே நாங்க அவங்களுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு அவர் சொன்னாரா. சோ அன்னைக்கு அதோட ரெவலேஷன் முடிஞ்சது. தட்ஸ் வென் ஹி கிளைம்ட் ஃபார் அ நியூ லிவர் அண்ட் இன்டெஸ்டைன் அண்ட் இட் ஹேப்பன் டு ஹிம். இது மாதிரி கிளைம் பண்ணி வாங்கின நிறைய வந்து நான் பார்த்துருக்கிறேன், நிறைய பேருடைய சாட்சி நான் கேட்டிருக்கேன். ஒருவேளை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இதை பத்தி கேக்குறீங்கன்னா,
ஒரு மாதிரி மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கும். பட் யூ ஹேவ் டு அக்செப்ட் இட், இட் இஸ் ட்ரூ, இட் இஸ் தேர். நம்மவும் ஜெபம் எல்லாம் அப்படி ஆண்டவர் நமக்கும் செய்வார். அந்த வகத்துல இந்த அமெண்டா வந்து அவங்க சொல்றாங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா, அவங்க பொண்ணுக்கு வந்து 20 வருஷம் திருமணம் ஆகியும் அவங்களுக்கு பிள்ளை இல்லை. ஐ அம் நாட் ஷோர் அபவுட் த கரெக்ட் இயர்ஸ், பட் யூ வில் லிசன். நான் அது நான் அவங்களோட சாட்சியில் குழந்தை இல்லாததுனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஜோம் பண்ணிட்டே இருக்கிறாங்க பிள்ளைக்காக, என்னென்னமோ பண்றாங்க, ஒன்றும் நடக்கல. ஸோ ஒரு நாள் என்ன பண்றாங்க, அந்த பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிற அனுபவம். ஸோ பரலோகத்தை எடுத்துக்கொள்ள வந்து இவங்களோட பேசி ஒரு எக், ஒரு எங்க கரு முட்டையில இருக்குமே அந்த எக் மாதிரி ஒன்று எடுத்து இவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ல உள்ள அப்படி வச்சாங்களாம். வச்சுட்டு சொன்னாங்களாம், யூ வில் நீட் திஸ் ஃபார் யுவர் டாட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அவங்க அவங்களோட தரிசனம் முடிஞ்சிருது. இதற்கு இடையில இவங்க எல்லாம் இது நடக்கும் பொழுது, இதுக்கு முன்னாடியே என்ன பண்ணோம், அவங்க பொண்ணு வந்து IVF ட்ரை பண்ணுன்னு சொல்லி ஷி ஹட் ட்ரைடு. இது இந்த அம்மாவுக்கு தெரியல, அவ இப்படி பிளான் பண்றாதும் தெரியாது, ட்ரை பண்றதும் தெரியாது. பட் ஆனா இந்த விஷன் மட்டும் வாங்கி மனசுல வச்சுட்டாங்க. அப்போ அன்னைக்கு சொல்றாங்க, IVF வந்து 2 times அந்த பொண்ணு ட்ரை பண்ணலாம், 2 முறையும் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஷி வாஸ் டோட்டலி ப்ரோக்கன், ஷி வாஸ் டோட்டலி ப்ரோக்கன், எனக்கு இதுக்கு மேல நான் ட்ரை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ இவங்க போயிட்டு அவங்கள்ட்ட வந்து என்கரேஜ் பண்ணி சொன்னாங்களாம், மகளே இன்னும் ஒரே ஒரு விஷயம் நீ ட்ரை பண்ண, ஆண்டவர் அற்புதம் செய்வார், நீ ஒரே விஷ ட்ரை பண்ணணுமோ ஷி அக்ரீடு. அவளை அட்மிட் பண்ற அந்த நாள்ல அவங்க கை நீட்டி ஜோம் பண்றப்போ அந்த விஷன் ஞாபகத்துக்கு வந்துச்சான், யூ வில் நீட் திஸ் ஃபார் யுவர் டாட்டர். அப்ப என்ன பண்றாங்க, அவங்க விசுவாசத்துல எனக்குள்ள அன்னைக்கு ராகா வச்சு அந்த எக் எடுத்து ஐ ரிலீஸ் இன் டு மை டாட்டர் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஜோம் பண்றாங்க. அன்னைக்கு ஆச்சரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்டர்ஸ் IVF பண்ணும்பொழுது தே ஃபவுண்ட் ஓன்லி ஒன் எக் இன்சைட் அவர் பாடி, which is fascinating. They found only one egg that was so healthy, and the one egg la form aanadha இன்னைக்கு அவங்க வீட்ல இருக்க கூடிய அழகான ஒரு கிராண்ட் டாட்டர். ஏன் இத சொல்றேன் அப்படினா, this is how you and I are called to operate in the world. You are supposed to give what? Life. அன்னைக்கு இந்த செஷன் அட்டெண்ட் பண்ணும் பொழுது ஒரு க்ளோசிங் ப்ரேயர் டைம்ல திருப்பி அவங்க டிக்ளேர் பண்ணாங்க, அதே ரஹாப் நான் இன்னைக்கு பாக்குறேன், எந்த குடும்பங்கள்ல அந்த வயிற்றுல பிள்ளை எல்லாம் நினைக்கிறீங்களோ ஆண்டவருடைய நாமத்தினால அந்த கரு முட்டை உண்டாகுதுன்னு ஜோம் பண்ணாங்க. நான் என்ன தெரியுமா பண்ணேன், ஐ ரிசீவ்ட் இட். எனக்கு தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸா இருக்க ஒருத்தவங்களுக்கு, ஐ மீன் தே டோன்ட் ஹாவ் அ பேபி, ஐ ஹவ் ரிசீவ்ட் இட் இன் ஃபெய்த். எதுக்கு சொல்லுங்க, அவங்கள நான் பாக்குறப்போ லார்ட் ஐ டோல்ட் த லார்ட் ஐ ஆம் கோயிங் டு ரிலீஸ் இட் டு தெம் லார்ட் அப்படின்னு சொல்லி நான் ஜோம் பண்ணேன். ஹல்லேலூயா. அது இந்த லைஃப் கிவிங் ஒரு எலிமெண்ட் தான் ரெவலேஷன் ஆஃப் தி சன்ஸ் ஆஃப் காட். அல்லேலூயா. அப்போ அவங்களுடைய அந்த அன்னண்டாசஸ்டைய காரியத்துல நம்ம பார்த்துக்கிட்டே வரும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க, யூனோ இந்த ரெவலேஷன் வரும் பொழுது எப்படின்னா, இதுதான் நேச்சர் எதிர்பார்த்துட்டு இருக்குது. இப்படிப்பட்ட ஜீவன் நிரம்பிய மகிமை நிறைந்த மனுக்குளம் வரும் பொழுது தி நேச்சர் ஆல்சோ வில் கம் இன் டு லைஃப். பழைய நாட்களில் 1800s 1700s அந்த மாதிரி காலங்கள்ல தேவர் லாட்ஸ் ஆஃப் நிறைய இன்னைக்கு நம்ம சூப்பர் நேச்சுரல் சொல்றது அந்த காலத்துல மிஸ்டிக்ஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரியான மிஸ்டிக்கல் பீப்புள் நிறைய பேர் இருந்தாங்க. ஹூ ஆர் சோ க்ளோஸ் டு காட், தேர் மூவ்மெண்ட் வாஸ் சோ பவர்ஃபுல். நிறைய கேள்விப்பட்டிருப்போம், ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊழியரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட வில்லேஜ்ல அவர் இருந்தாரு, ஒரு ஃபாக்ஸ் வந்து உல்ஃப் ஒன்று வந்து அந்த அந்த கிராமத்தையே ரான்சாக் பண்ணி போட்டிருச்சான். அந்த உல்ஃப் எப்படி போட்டிருந்தா ஃபெரோசியஸ், யாராலும் பிடிக்க முடியல. ஆனா ஒவ்வொரு இரவும் அந்த கிராமத்து ஜனங்க வீதியில இருப்பாங்க, யாருடைய மாடு போகுமோ ஆடு போகுமோ, எந்த பிள்ளை இன்னைக்கு வந்து பறி கொடுப்போமோ அப்படி இருப்பாங்களாம். சோ இது அறிந்த அந்த ஊழியக்கார ஒரு நாள் ராத்திரி அந்த உல்ஃப் வரும்பொழுது நேரா போய் அந்த உல்ஃபோர்க்கு முன்னாடி போய் நின்னாராம். நின்றுட்டு இங்க வா, அவங்க கூட நான் பேசணும் அப்படின்னாராம். அது பக்கத்துல உட்காந்து அது தடவி கொடுத்தாராம். கொடுத்துட்டு சொன்னாரா, யூ ஹாவ் காஸ்ட் சோ மச் ஆஃப் டேமேஜ் இன் திஸ் வில்லேஜ், ப்ராமிஸ் மீ ஃப்ரம் டுடே யூ வில் நாட் காஸ்ட் எனி மோர் டேமேஜ். அது தலை மட்டும் அடிச்சான். அதுக்கு மாறாக நான் ஒண்ணு செய்யறேன், இந்த கிராமத்துக்காரங்க உனக்கு சாப்பாடு கொடுக்கறது நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு. சோ அன்னில இருந்து அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னா, இந்த கிராமத்து ஜனங்க டெய்லி ஒரு குறிப்பிட்ட இடத்துல வீட்டுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டார் போய் அதுக்கு உல்ஃபுக்கு வேண்டிய உணவு வச்சிருவாங்க, அது வரும், அது சாப்பிட்டு போயிடும், அன்னியோட அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை. நான் சொல்றேன், இதெல்லாம் வந்து
சூப்பர் நேச்சுரல் பயங்கரமா இந்த மாதிரி நிறைய காரியங்கள். அதுல வந்து அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க எப்படின்னா, ஒன் லேடி அவங்க வந்து அவங்கள வந்து ஒரு உமன் வந்து அப்போஸ்டலா அவங்கள அனாயின் பண்ண போறாங்களாம். ஸோ அன்னைக்கு ஊழியக்காரங்களாம் இதெல்லாம் நிறைய 1700s அந்த மாதிரி டைம்ல நடந்தது. ஊழியக்காரங்களாம் சேர்ந்து அந்த சகோதரி மேல தலையில கை வச்சு எண்ணெய் வச்சு ஜோம் பண்றாங்க, உன்னை நாங்கள் அப்போஸ்தலரா அபிஷேகம் பண்றோம், விச் வாஸ் வெரி ரேர் ஆக்சுவலி. அவன் ஜோம் பண்றப்போ அவங்க அபிஷேகத்துல பின்னாடி உழுறாங்க. அப்போ பழைய காலத்து சர்ச்ல எல்லாம் கை பிடிக்கிறதுக்கு ரெயிலிங் ஒன்று வச்சிருப்பாங்க உட்ல, அவங்க அப்படி கையை வச்சு அந்த உட்டை பிடிச்சாங்களாம் விழும் பொழுது அந்த உட்டுக்கு லைஃப் வந்து அது மரமா வளர்ந்துருச்சான். ஏன்னா கேட்கறதுக்கு ஃபேசினேட்டிங்கா இருக்கு. நோ, இந்த மரித்து போன உலகத்திற்கு ஒரு ஜீவன் தேவகுமாரர்கள் கொடுக்க முடியும்னா அது இப்படிதான் இருக்கும். அல்லேலூயா. ஏன் இது நான் பேஷனேட்டா இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்றேன் அப்படின்னா, இன்னைக்கு ஃபார் அவர் கண்ட்ரிஸ், ஃபார் அவர் பீப்புள், ஃபார் அவர் நேஷன், வி ஹாவ் டு பி பீப்புள் ஹூ வில் கிவ் லைஃப். மரணத்திற்கும் ஜீவனை கொடுக்கணும், உடைக்கப்பட்ட வாழ்க்கைக்கும் ஜீவனையே பேசணும். அந்த ஜீவன் சும்மா வெறும் வாயின் வார்த்தையில ஐ கிவ் யூ லைஃப் இல்ல, நோ, வென் யூ ஸ்பீக் இட் வில் ஹேப்பன். அதுதான் தி ரெவலேஷன் ஆஃப் தி சன்ஸ் ஆஃப் காட். அப்படி பார்க்கும் பொழுது எனக்கே நிறைய கேள்விகள் உண்டு, நிறைய யோசிச்சிருக்கேன், ஜோம் பண்ணியிருக்கேன். ஆதாமுக்கு ஆண்டவர் சாபம் கொடுக்கிறார், நீ கடினப்பட்டு உழைப்ப, முள்ளும் குறுக்கும் பிறைக்கும் பிறப்பிக்கும், நீ இப்படி வேர்வை சிந்துதான் உழைச்சு சாப்பிடு. அப்ப சிலுவையில சாபம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அவன் வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு உழைச்சுதான் சாப்பிடணும்னு இல்லையே, அவன் லகுவாகவே எல்லாவற்றையும் அடைய வேணுமே அப்படின்னு நான் விசுவாசிக்க ஆரம்பிச்சேன். அதை சொல்லி நான் ஜெபிக்க ஆரம்பித்திருக்கேன். இன்னொரு பக்கம், நீ வேதனையோடு பிள்ளை பெறுவாய், எல்லாருக்கும் தெரியும்ல அந்த சாபம். சிலுவையில ஆண்டவர் சாபங்களை முடிச்சிட்டாரே, அப்ப நம்ம இன்னைக்கு சன்ஸ் ஆஃப் காட், டாட்டர்ஸ் ஆஃப் காடா மாறிட்டோமே, நியூ கிரியேஷனா மாறிட்டோமே, நமக்கும் அந்த சாபத்திற்கும் இனி தொடர்பு இல்லை, நமக்கு விசுவாசம் வந்துச்சா? ஐ ஸ்டார்டட் டு ப்ரே பெயின்லெஸ் ஆன டெலிவரி, ஆண்டவர் கொடுங்க ஆண்டவர் அப்படின்னு ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். ஹவ் ஐ சீன் ரிசல்ட்ஸ்? ப்ராபப்ளி நாட் யெட். ஐ வாஸ் ஷேரிங் திஸ் டு தட் சிஸ்டர். அப்பதான் சொன்னாங்க, டோன்ட் கிவ் அப் ஆன் அன்ஆன்சர்ட் ப்ரேயர்ஸ். ஏன் அப்படி சொல்றேன்னா, நான் விசுவாசிக்கிறேன், மரணம் அப்படின்றது தான் பரலோகத்துக்கு போறதுக்கு வெல்கமிங் கமிட்டியா நம்ம வச்சுட்டோம். இட் இஸ் நாட் எனிமோர். மறித்து தான் நம்ம அங்க போகணும்னு இல்ல, பரலோகமே நம்மை தேடி வருகிறது. நம்ம மறித்து தான் ஆண்டவரை பார்க்கணும்னு இல்ல, மறிக்காமலே கர்த்தருடைய கர்த்தரோடு சேர்ந்து பரலோகத்துல வாழ முடியும். அந்த ஜெனரேஷன் தான் இந்த ஈனோக் ஜெனரேஷன். அந்த ஈனோக் ஜெனரேஷனா நான் இருப்பேன்னு தான் கன்ஃபியஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை நான் மறித்தாலும் அதை பத்தி கவலைப்படல. என் ஃபெய்த்னால ஐ எம் கோயிங் டு சீ எய்தர் மை சில்ட்ரன், மை கிராண்ட் சில்ட்ரன் ஆர் தேர் கிராண்ட் சில்ட்ரன், தேர் வில் பி ரைசிங் ஒரு ஈனோக் ஜெனரேஷன். நிச்சயமாக தட் இஸ் ஹவ் வி ஆர் ப்ரொசீடிங் ஃப்ரம் க்ளோரி டு க்ளோரி, நிச்சயமா நடக்கும். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, ஸ்டாண்ட் ஆன் த ஃபெய்த் தட் இஸ் கிவன் பை காட், யூ ஆர் த நியூ சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் காட். அப்போ அந்த ஒரு ப்ரொக்ளைமேஷனை நீங்க ப்ரொக்ளைம் பண்ண ஆரம்பிங்க, டெலிவரன்ஸை சொல்ல ஆரம்பிங்க, ஹோப் கொடுக்க ஆரம்பிங்க. இட் இஸ் கோன் டு பி ஆசம் உங்க வாக் ஆஃப் லைஃப். ஸோ இந்த உலகத்தோட ரிடம்ஷனுக்கும் நம்மள ஒரு காரணமாக, காரண கர்த்தாவாக கர்த்தர் வைத்திருக்கிறார். சோ வென் வி பிகம் த க்ளோரியஸ் நேச்சர் ஆஃப் காட், த நேச்சர் ஆல்சோ தட் இஸ் அரௌண்ட் அஸ் வில் பிகம் அ க்ளோரியஸ் நேச்சர் ஆஃப் காட். ஆமென். அப்போ இந்த பூமியை குறித்து, அண்ட சராசங்களை குறித்து பார்க்கும் பொழுது, நாசால இருந்து சொல்லப்பட்ட காரியம் என்னன்னா, இது யூனிவர்ஸ் இஸ் எவர் எக்ஸ்பேண்டிங் அப்படின்னு இருக்காங்களாம். யூ ஃபைண்ட் நியூ நியூ திங்ஸ் யூனோ இன் தி யூனிவர்ஸ். அதுக்கு என்ன காரியங்கள் சொல்றாங்க அப்படி தெரியுமா, என்ன அப்படின்னா, அவங்க சொல்ற காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனி திங் லைஃப் வில் க்ரோ, எனி திங் தட் ஹேஸ் லைஃப் வில் க்ரோ. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஜீவனுடைய எதுவா இருந்தாலும் அது வளரும் அப்படின்னா இந்த பிரபஞ்சமும் வளரும். ஒரு டைம் அந்த இம்மா அமண்டா சிஸ்டர் கேட்டாங்களா, நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா பூமியில மனுஷனுக்கு இடமே இருக்காதே, மனுஷன் வந்து சாகல அப்படின்னா பூமியில மனுஷனுக்கு எங்க இடம் இருக்கும்? அப்பதான் சொன்னாங்க, நீ ஃபாலன் பூமியை பத்தி பார்த்துட்டு இருக்கிற, ஒரிஜினலா ஆண்டர் கிரியேட் பண்ண பூமி வுட் ஹவ் பீன் க்ரோயிங். தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தி யூனிவர்ஸ், இட் வுட் ஹவ் பீன் க்ரோயிங். சோ யூ நோ இட் இஸ் கைண்ட் ஆஃப் மைண்ட் ப்ளோயிங், பட் இட் ஜஸ்ட் டேக் டைம் டு டைஜஸ்ட். ஃபர்ஸ்ட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, வி ஆர் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் காட், வி ஆர் சப்போஸ் டு பி பிரிங்கிங் ஹோப் டு திஸ் நேச்சர், டு திஸ் யூனிவர்ஸ் தட் இஸ் அரௌண்ட் அஸ். அது நிச்சயமா நம்மை கொண்டு ஆண்டவர் செய்வார். ஜான் பால் அப்படின்னு சொல்லி ஒரு அமேசிங்கான ஒரு ஊழியக்காரர் இருக்காரு, ஃபெய்த்னா அவர்கிட்ட தான் அறிஞ்சு கொண்டேன், ஃபெய்த்தை பத்தி தான் பீச் பண்ணுவார். அங்கிள் ஜான் பால் யூஎஸ்ல இருக்கும் பொழுது ஒரு டைம் வந்து
ஒரு ஒரு புயல் வந்து டெவஸ்டேட் ஆன ஒரு கண்ட்ரியை காமிச்சாங்க, ஒரு ஸ்டேட்டை காமிக்கிறாங்க. அவருக்கு ஸ்பெஷல் ஸ்பீக்கரா பேச போயிருக்கிறார். அப்போ புயல் வந்து டெவஸ்டேட் பண்ணிருக்குது, கம்ப்ளீட்டா அப்ரூட் ஆயிருக்குது, ஜனங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாம் போயிடுச்சு. அந்த இடத்துலதான் இவர் பேச போயிருக்கிறார். அந்த ஈவினிங் வந்துட்டு அந்த சர்ச்ல நின்று ஸ்பெஷல் ஸ்பீக்கரா நின்று பேசும்பொழுது அவர் கேட்டாராம், Why did you let this to happen in your state? அப்படின்னு கேட்டாராம். உங்க பட்டணத்துல இது நடக்கிறதுக்கு நீங்க ஏன் அனுமதிச்சீங்க? எல்லாம் பார்த்தாங்களாம் இந்த மனுஷன் சரியான பைத்தியம் போல அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் அவர் சொன்னாராம், இதே மாதிரி அவங்களுடைய ஸ்டேட்டுக்கு வரும் பொழுது அவர் சொல்றாரு, ரேடியோல நியூஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும், கிட்ட கிட்ட அவங்க பட்டணம் வரைக்கும் வந்துருச்சான். அவர் சொல்றாரு, நானும் என் பையனுமா ஸ்ட்ரீட்ல இறங்கி நின்னு கை நீட்டி அந்த அந்த புயலை பார்த்து ஜோம் பண்ணாங்களாம். அந்த வேர்ல்ட் விண்ட் அடிக்கும் தெரியுமோ அங்க, அதை பார்த்து ஜோம் பண்ணாங்களாம், யூ டோன்ட் ஹேவ் அத்தாரிட்டி டு கம் இன் டு திஸ் சிட்டி, யூ ஹாவ் டு சேஞ்ச் கோர்ஸ் அண்ட் கோ எல்ஸ்வேர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல ரேடியோல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வருதான். ஆல் ஆஃப் அ சடன் இந்த ஹெயில் ஸ்டார்ம், அதாவது இந்த சுழல் காற்று திடீர் டைரக்ஷன் மாத்திருச்சு அப்படின்னு சொல்றாங்களாம். ஐ மீன் இட் வென்ட் சம் அதர் வே, இந்த பட்டணம் வாஸ் சேவ்ட். அதான் சொல்றாரு, இந்த பட்டணத்து ரட்சிப்பு உன் கையில தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி கொடுத்தார். ஐ டெல் யூ, ஃபெய்த் இன் காட், அண்டர்ஸ்டாண்டிங் ஹூ வி ஆர், கேன் ஈல்ட் அமேசிங் ரிசல்ட்ஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க நான் நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு லெசன் படி பாத்தீங்கன்னா, கிரியேஷன் இட்செல்ஃப் இஸ் க்ரோனிங் தட் வி வில் ரைஸ் அப். வென் வி ரைஸ் அப், தி கிரியேஷன் இட்செல்ஃப் வில் ரைஸ் அப். ஹல்லேலூயா. சென்னை பட்டணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தண்ணி பஞ்சம், வறட்சியான சூழ்நிலை, இதெல்லாம் வந்து நம்ம ஆண்டவருக்குள்ள சூப்பர் நேச்சுரலான பீப்புளா எழும்பிட்டோம்னா பட்டணமே மாறிடும்ன்றதை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம குடும்பம் மாறும், நம்ம சூழ்நிலை மாறும், நம்ம சரௌண்டிங்ஸ் மாறும். பிகாஸ் ஆஃப் அஸ் எவ்ரிதிங் கேன் ஹேப்பன். தட் இஸ் மை ஃபெய்த். ஸோ I believe you would have been blessed by these words. Sister Ramanda pesna video oda link na Google Drive la potuttu I will post in the group. You can take time to watch. It will be really interesting. Questions irunda please do write to me. Na avungalte anuthi I will ask her to answer back. Adha enak therinjirundhalo I will share my thoughts with you. Praise the Lord. So that's it from me. Any points of discussion, anybody likes to add anything? Pudusa kadikittinga illa idhula enak or kelvi irukku andha maari edirundhalo you are most welcome to question now. Perspective of life ye maatitingle kathru stotram enna puriyaama kaadrukken you know there is so much things to think and know nariya maaranumo illa I don't know I don't have words to tell that is why we have the Holy Spirit of God avurda nammala sagala satyathirkum romba நடத்திட்டு போவேன் நான் நெட்ல கூட பார்த்தேன், ஐ வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் தி ஆன்சர், பட் டுடே யூ கிளியர்ட் இட். தேங்க் யூ சோ மச். வண்டர்ஃபுல் அக்கா, காட் பிளெஸ் அக்கா. எனிபடி எல்ஸ் வுட் யூ லைக் டு ஷேர் எனிதிங்? சரி, ஓகே, வில் க்ளோஸ் இன் பிரேயர். லவிங் ஹெவன்லி ஃபாதர், வி தேங்க் யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் டே. டுடே நாங்க யார், த ரெவலேஷன்ஸ் ஆஃப் த சன்ஸ் ஆஃப் காட் இருந்தா எப்படி இருக்கும், இந்த ஹோல் கிரியேஷனோட க்ரோனிங் எப்படி மாறும், எல்லாவற்றையும் நாங்கள் இன்னைக்கு அறிந்து கொண்டோம். உங்களுக்கு நன்றி லார்ட். இன்னிலேருந்து ஒரு ஒரு லார்ட் ஐ ப்ரே அஸ் அ சர்வன்ட் ஆஃப் காட், எனக்கும் சரி ஆண்டவரே எங்களோடு இணைந்திருக்கிற இவர்களுக்கும் சரி, ஒரு அன்கொன்சபிளான ஒரு பேஷன் உருவாகட்டும் நான் ஜோம் பண்ணுறேன் ஆண்டவர். தணிக்க முடியாத ஒரு தாகம் வரணும் ஆண்டவர். நான் ஆண்டவரை போல நின்னே ஆகணும், அவருடைய ஜீவனை இந்த வேர்ல்டுக்கு நான் பிரதிபலிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு அன்கொன்சபிளான ஒரு பேஷனை கற்று நீங்க கொடுக்கணும்னு நான் ஜெபிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளை ரிவீல்டு சன்ஸ் ஆஃப் காட் ஆஃப் டவுட்டர்ஸ் ஆஃப் காட் ஆக எடுத்து பயன்படுத்துங்க. லெட் தம் பி ரெஸ்டோரர்ஸ் ஆஃப் லைஃப். ஹல்லேலூயா. லெட் தம் பி ரெஸ்டோரர்ஸ் ஆஃப் த லைஃப் ஆஃப் லார்ட். அப்படி நீங்க செய்கிறதுக்காக நன்றி. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென், ஆமென். தேங்க் யூ எவ்ரிபடி. குட் நைட். காட் பிளெஸ் யூ ஆல். தேங்க் யூ. குட் நைட். குட் நைட். குட் நைட். குட் நைட்.